வணக்கம் நண்பா, சென்சாரை நம்ம ஸ்கின்ல பிளேஸ் பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஹீட்டும் தராம நம்ம ஸ்கின்ல வைக்க முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஆனா இது வந்து இப்போ சாத்தியமாக இருக்கு. அது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லிங் ஜாங் அண்ட் லாரி, ஹார்பின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சைனால இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேர் இதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சாலும் சைனாதான் இந்த சப்ப முக்கானுங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க போல, ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இந்த சென்சாரை எப்படி நம்ம ஸ்கின்ல வைக்கிறாங்க, இந்த ப்ராசஸ் வந்து எப்படி சக்சஸ் ஆச்சு, அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா தெளிவா பாக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல்லைக்கான் வரும், அதை பிரஸ் பண்ணி ஆல் எனபிள் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கிட்டத்தட்ட வெள்ளைக்கான் பிரஸ் பண்ணல, வெள்ளைக்கான் பிரஸ் பண்ணிருக்கீங்களா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க சிண்டரிங் 8 லேயர்னு ஒரு லேயரை யூஸ் பண்றாங்க. இந்த லேயரை பத்தி கடைசியில சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் சர்க்கியூட் போர்ட்ஸ் எல்லாமே வச்சு ஒரு வியரபிள் சென்சார்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல மேக் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல டைரக்டா ஸ்கின்ல பிரிண்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை. ஸோ ஸ்கின்ல டைரக்டா பிரிண்ட் பண்ற மாதிரியான ப்ராசஸ்க்கு பேர் தான் சிண்டரிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ்க்கு கிட்டத்தட்ட 572 டிகிரி ஃபாரன்ஹீட் தேவை. ஆனா இவ்வளோ டிகிரி எல்லாமே நம்ம ஸ்கின்னால தாங்கிக்க முடியாதுங்கிறத லாரி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துலதான் அவங்க மைண்ட்ல ஒரு ஸ்பார்க் வருது, நம்ம இப்போதான் ஏன் ஒரு லேயரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வருது. அந்த லேயரோட பேர் தான் சிண்டரிங் 8 லேயர். இந்த லேயர் யூஸ் பண்றதால நம்மளுடைய ஸ்கின் வந்து ஹர்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாம அதுல அந்த மெட்டீரியல ஈஸியா நம்ம கையில ஃபிட் பண்ண முடியுங்கிறதையும் சொல்றாங்க. அந்த மெட்டீரியல்னு சொல்றத அந்த சென்சாரை தான் நான் சொல்றேன். இப்போ ஒரு க்வெஸ்சன் வரும், நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல அதை நம்ம கையில ஃபிட் பண்ண முடியும்னு சொல்றேனே, அது எப்படின்னு தான் கேட்கலாம். அது ஒன்றும் இல்லை, சும்மா கையில வச்சிருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் ஃபிட் ஆகாது. அது கூட சில நானோ பார்ட்டிகல்ஸை ஆட் பண்ணுவாங்க. நானோ பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணி அது மிக்ஸ் ஆகி ரியாக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கையில வந்து ஃபிட் ஆகும். இதுக்கு கிட்டத்தட்ட 212 டிகிரி ஃபாரன்ஹீட் தேவை. ஸோ 572 212 வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா பேப்பர் அண்ட் கிளாத்திங்ல வந்து ஃபிட் பண்ண முடியுங்கிறதுன்னு சொல்றாங்க, அதை பிரிண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹியூமனோட ஸ்கின்ல இது ரொம்ப நேரம் தாங்குங்கிறதையும் சொல்றாங்க. இங்க லாரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்கே ஸ்கின்ல உள்ள டிஷ்யூ வந்து இறந்து போயிருது. இதுல எங்க நம்ம 212 டிகிரி ஃபாரன்ஹீட்ட நம்ம யூஸ் பண்றதுன்னு ஒரு குவெஸ்டின் வருது. ஸோ இதுக்கப்புறம் தான் சிண்டரிங் 8 லேயருங்கிறத இன்னும் ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது பிரிண்டிங் மெட்டீரியல ரொம்பவே சேஞ்ச் பண்ணாங்க. இந்த சிண்டரிங் லேயர்ல எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிவினைல் ஆல்கஹால் அண்ட் தென் கால்சியம் கார்பனேட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணதால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னோடைய ரஃப்னஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த மெட்டீரியலை நம்மளுடைய ஹேண்ட்ல ஈஸியா பிளேஸ் பண்ணவும் இது உதவி செய்யும். இதை யூஸ் பண்றதால நமக்கு என்ன பயனுங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து நார்மலா எழும். இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹெல்த்தை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் பார்ப்பாங்க, அண்ட் தென் பிளட் ப்ரெஷர் லெவல் பார்ப்பாங்க, ஆக்சிஜன் லெவல் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹார்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல், அதாவது பம்பிங் லெவல் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே வயர்லெஸ் ட்ரான்ஸ்மிஷன் மூலமா சென்சார் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ப்ராசஸ் முழுக்க முழுக்க என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியில தான் மேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்மல் பாத் எடுக்க போறோம் அப்படின்னா டெப்பிட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, மிதமான சூடுல இருக்கிற மாதிரி ஒரு தண்ணி. ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த சென்சார் வந்து ரொம்ப நாளுக்கு நம்ம கையில இருக்குங்கிறதுன்னு சொல்றாங்க. இன்கேஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா ஜஸ்ட் ஹாட் ஷவர் எடுத்தா போதும், இந்த சென்சார் வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்றப்போ சென்சார் அந்த டிவைஸ்க்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, உங்களுடைய ஸ்கின்னுக்கும் எந்த ஒரு அலர்ஜி டேமேஜ் எதுவுமே வராதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இதை யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. மேபி COVID-19 பேஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பேக் எண்ட் டெவலப்பிங்கோட ப்ராசஸ் பத்தி ஸ்ரீநாத்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அதோடைய ப்ராசஸ் வந்து கம்பெனி சீக்ரெட்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க, அது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் முடிஞ்ச அளவு நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.